அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/4/2024 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி வேட்பாளர்களாக கீழ்காண்பவர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி டிடிவி தினகரன். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி திரு பி செந்தில்நாதன் அவர்கள். திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர், திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். எங்கள் இருவரையும் தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி தொகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல என்டிஏ கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள், போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் 40 பேரையும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மக்கள் வெற்றி பெற செய்து 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் இந்தியா உலக நாடுகளின் முன்னேறிய நாடாக உருவாவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்றவருமாக என்டிஏ கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்ப ஏற்கனவே நான் நாடாளுமன்ற உறுப்பினரா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தொகுதியா இருந்தப்ப நான் பணியாற்றி இருக்கேன். அப்பொழுது நான் எப்படி பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு தெரியும். மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றியவன் நான். அம்மா அவர்கள் ஆட்சி அப்பொழுது இருந்த பொழுது நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மக்கள், தேனி மாவட்ட மக்கள், பெரியகுளம் தொகுதி மக்களின் சார்பாக நான் அம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தந்தேன். இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை, ஆனால் நம்மோடு இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் 3வது முறை அவர்தான் பிரதமராக வரப்போகிறார். நமது தேனி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்கு அவரது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் என்ற முறையிலே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு உங்களால் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பது தெரியும். நமது தேனி தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து திட்டங்களையும் திரு மோடி அவர்களிடம் சொல்லி அதை பெற்றித் தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வழங்கிக் கொள்கின்றேன். உங்க இயக்கத்தில் இருந்த தங்கத்தமிழ் செல்வன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார், அவரை பத்தி என்ன? எனது முன்னாள் நண்பர், அவர் இன்றைக்கு திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. எனது பணி இங்கே 15 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கூறப்படுகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த தொகுதியை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் பிறந்தது தஞ்சை மண், அரசியலிலே நான் பிறந்தது தேனி மண் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தேனியிலே மீண்டும் பணியாற்றுவதற்கு காலம் எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உறுதியாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள். இந்த தொகுதியின் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காக, இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் பணியாற்றுவேன் என்பது தொகுதியிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் தெரியும். அதனால் நான் உறுதியாக மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக இன்றைக்கு பட்டாளம்மன் கோயிலிருந்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்துக்கலாமா? நான் யாருக்கும் குருவும் கிடையாது, நான் யாருக்கும் அம்மாவுக்கு தான் நான் சிஷ்யன். நன்றிங்க. இல்ல, என்னை எதிர்த்து தான் வந்து டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் அவரே அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வன் சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. நான் வந்து எதையும் செயலில் காட்டுபவன், உங்களுக்கு தெரியும். உங்க தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உங்க வீட்டு பிள்ளையாக இருந்தவன். எனக்கு மக்கள் செல்வன்ங்கிற பேரை இந்த தேனி மாவட்டத்து மக்கள் தான் கொடுத்தீங்க. டிடிவிக்கு அப்ரிவியேஷனா கொடுத்தவங்க இந்த தொகுதி மக்கள். தொகுதிக்கு தவறாமல் வருபவர் டிடிவி தினகரன். ஒரு காலேஜ் பங்கன்ல ஒரு மாணவர்கள் எனக்கு அந்த பட்டத்தை சூட்டினார்கள், கரெக்டா? அது மாதிரி மக்கள் கொடுத்த அங்கீகாரம், யாரோ தனிநபர் கொடுத்ததில்ல. மக்கள் செல்வன்ங்கிற பட்டம் அது இந்த தேனிவாழ் மக்கள் கொடுத்தது. அவர்கள் வீட்டு பிள்ளையாக என்னை சகோதரனாக சகோதரியாக அவர்களில் வீட்டிலே ஒருவனாக நினைப்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பு மக்களின் விருப்பம் என்பது ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுக்கு தெரியும். உறுதியாக அவர்களுக்காக நான் இன்றைக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த தொகுதியை எனது அருமை நண்பர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அவரது மகன் திரு ரவீந்திரநாத் அவர்களும் நான் இங்கு வந்து போட்டியிட வேண்டும் என்று திரு ரவீந்திரநாத் கரண்ட 24 ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம அம்மாவுடைய பிறந்தநாள் கூட்டத்திற்கு நான் தேனிக்கு வந்தப்ப முடிச்சுட்டு போறப்ப என்னை வழி அனுப்புகின்ற பொழுது அவங்க அப்பா மற்ற செய்திகான் மற்ற எங்க நிர்வாகிகள்லாம் இருந்தப்ப நான் வேன்லேருந்து இறங்கி அவர்கள்ட்ட விடைபெறப்ப, சார் நீங்க தான் தேனி தொகுதியில் போட்டியிடுறேன்னு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார். இருந்தாலும் நான் சொன்ன நான் உண்மையாக சொல்கிறேன், நான் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன். என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதியை சேர்ந்தவர்கள் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்னிட்ட நிறைய பேர் சொன்னப்ப கூட நம்ம மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன், திரு ஓபிஎஸ் அவர்களுடன் பேசினேன். அதுபோல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம், நான் போட்டியிட்டா தேனியில் தான் போட்டியிடணும் சேர்மன் சொன்னேன். அதை அவர் புரிந்து கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழிவிட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரும் வெற்றி பெறுவார். அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிருவார். சார் இந்த தொகுதியின் என்ன பிரதர், உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமா? அப்பலேருந்து நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு தேவையான என அனைத்து திட்டங்களையும் பெற்று தருவது எனது பணியாக இருக்கும். இந்த தொகுதியில் அதிமுகவின் அந்த போட்டியை எப்படி எதிர்கொள்ள போறீங்க, எப்படி அதை கருதுறீங்க? மக்கள் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை எப்படி வரவேற்கிறார்கள் என்பது உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு தெரியும். அதனால நான் யாரையும் போட்டியாக கருதல. அந்தந்த கட்சிகள் இது ஒரு சடங்கு போட்டியிடு வேட்பாளர்கள் எடுத்துறாங்க, அவர்களை நான் போட்டியாகவே கருதவில்லை. மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். இந்த மக்கள் என்னை ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகளாக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். யாரை பற்றியும் எனக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவர்கள் கடமை அவர்கள் போட்டியிடுகிறார்கள், எனது கடமை நான் மக்களுக்கு பணியாற்ற போட்டியிடுகிறேன். இந்த மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள், உறுதியாக செய்வார்கள். வெற்றி வீரனாக நான் உங்களை சந்திப்பேன். திமுக எப்பயுமே ஏமாற்று வேலை தானே பண்ணுவாங்க, அதனால அது ஒரு பூச்சாண்டி காமிப்பாங்க, மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. 21 ஏமாத்தின மாதிரி இப்ப ஏமாத்த முடியாது. பிஜேபி கூட நிறைய முரண்பட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது அம்மா வந்து 99 சமயத்துல 98 கூட்டணியில இருந்தாங்க. 99 காலகட்டத்தில் நான் வந்து இனி பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னாங்க. 2004 கூட்டணி அமைச்சாங்க, நான் இப்போ வேட்பாளராக இங்கே போட்டிக்கிட்டேன் நான் அவரு. அதனால அம்மா வந்து அந்த காலத்தில் முடிவெடுத்தாங்க. நான் திரும்ப சொன்னேன், இப்போ அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு டிடிஎன் கட்டுப்பட்டு இருப்பேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு உயர்த்தி வருகிறார். எல்லா நாடுகளிலும் நிதி நெருக்கடியில் தவிக்கிறப்ப கூட இந்தியாவின் பணவீக்கத்தை குறித்து ஒரு சிறப்பான நாடாக வளர்ச்சி அடைகின்ற நாடாக உருவாக்கியிருக்கிறார். தொடர்ந்து அவர் தான் வெற்றி பெறுவார் என்பது ஊரறிந்த உண்மை. அவருக்கு ஆதரவு அளிக்கின்றது மூலம் இப்ப அம்மா இருந்தப்ப நான் இந்த திட்டம் எல்லாம் பெற்றுத்தர முடிஞ்சிச்சு. அது மாதிரி திரு மோடி அவர்கள் கூட்டணியில் செல்கிறேன்,
அவருடைய கூட்டணி வேட்பாளராக நான் வெற்றி பெற்ற பிறகு நமது தொகுதியின் வளர்ச்சிக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது எப்படி உரிமையாக திட்டங்களை பெற்றுத் தந்தோமோ இங்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்தோம். அடிப்படை வசதிகள், மருத்துவக் கல்லூரி, கூட்டு குடிநீர் திட்டம், இன்னும் எத்தனையோ திட்டங்கள் நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லைனா உங்களுக்கே தெரியும். அதுபோல நமது தொகுதிக்கு அவர் கேட்டார என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்க என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் நான் திரு மோடி அவர்கள் மூலம், இந்தியாவின் பிரதமரே நம்மோடு இருக்கிறப்ப நம்ம யாரை பத்தி கவலை பண்ணோம், இந்தியாவுக்கு நம்ம தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் அவர் மூலம் நிறைவேற்றி தருவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி. அவர் அங்க நிச்சயம் நாங்க பேசணும் அது சம்பந்தமா. சட்டப்பேரவை வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் கூட்டணி தொடரும்.